அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய சமத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக தமிழகம் எப்பொழுதும் மறக்காத அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான காரகர்த்தர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். முதல்ல நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து சிறப்புரை கொடுத்து விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய மூன்று மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னோடிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவராக இருந்து, அற்புதமான ஒரு மனிதராக இருந்து, மிக கண்ணியமாக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணத்தை வெளிப்படுத்தி விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அருமை அண்ணன் அம்ருல் மில்லத் ஷேக் தாவூத் ஐயா அவர்களை, கேப்கான் இந்தியாவுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து தன்னுடைய இதயத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதை கொட்டி தீர்த்து விட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பாஸ்டர் அண்ணன் ஜெய்சிங் அவர்களை, நம் அனைவருக்கும் கூட தொடர்ந்து அருளாசி வழங்கி அதன் மூலமாக தமிழகத்தில் அனைத்து மக்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தினமும் நமக்காக ஆண்டவனுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியரையா ஸ்ரீ ஸ்ரீ சடகோப ராமானுஜ ஜியரையா அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய விஜிபி குரூப் சேர்மன், அதனுடைய தலைவர் விஜி சந்தோஷம் ஐயா அவர்களே, அவருடைய கொடுகை மிகப்பெரியது. தமிழகத்திலே தொடர்ந்து எல்லா மதத்திற்கும் ஆன்மீகத்திற்கு சமயத்திற்கு அனைத்தும் கூட விஜிபி குழுமம் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவரையும் திருக்குறளையும் உலகம் முழுவதுமே எடுத்து சென்றிருக்கின்றார் என்றால் அதனுடைய பெருமை முழுவதும் விஜி சந்தோஷம் ஐயா உண்டு. நம்முடைய தேசிய துணை தலைவர் வக்கு வாரியம் அருமை அக்கா முன்னாவரி பேகம் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, மைனாரிட்டி அணி தமிழகத்தினுடைய ஆற்றல் மிகு தலைவராக இருக்கக்கூடிய அருமை சகோதரி தேசி சரண் அவர்கள் இருக்கின்றார்கள், வணக்கத்தை தெரிவித்து, மைனாரிட்டி மோர்ச்சாவினுடைய தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் இருக்கிறார்கள், மிக அற்புதமாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள், அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, தமிழகத்தினுடைய மைனாரிட்டி மோர்ச்சாவினுடைய பார்வையாளர் தேசிய துணைத் தலைவர் கேரள மாநிலத்தை சார்ந்தவர் அட்வொகேட் நோபல் மேத்யூ அவர்களுக்கு தமிழகத்திற்கு வருக வருக என்ற இந்த நேரத்தில் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்து நம் அனைவரையும் கூட ஒரே மேடையிலே ஒருங்கிணைத்து அமர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மைனாரிட்டி மோர்ச்சாவினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் எம்பி ஜான்சன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையின் மீது பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் இருக்கின்றார்கள். பொறுமையாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர்கள் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், மாநிலத்தினுடைய முன்னோடி பீஷ்ம பிதா என்று நான் சொல்லுவேன் அண்ணன் என் சக்கரவர்த்தி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் ஆற்றல் மிகுந்த ஒரு வழக்கறிஞர் அண்ணன் ஆர் சி பல் கனகராஜ் அவர்கள், மைனாரிட்டி மோர்ச்சா அதற்கு ஒரு புதிய உத்வேகம் கொடுத்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள், மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரி சுமதி வெங்கடேசன் அவர்கள், மேடையின் மீது இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் தனசேகரன் அவர்கள், விஜயானந்த் அவர்கள், காளிதாஸ் அவர்கள், சாய் சத்யன் அவர்கள், மனோகரன் அவர்கள், கபிலன் அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்கள், ஏதாவது ஒரு பெயர் விடுபட்டிருந்தால் அவர்களையும் கூட இணைத்து முன்னிருக்கையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாதிரியர்கள், பாஸ்டர்கள், ஃபாதர்கள், இஸ்லாம் மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய குருமகார்கள், அனைத்து மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக சமத்துவ கிறிஸ்துமஸ் பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் ஒரு மிகப்பெரிய அளவில் முதல் முறையாக இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அனைத்து மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியவர்களை ஒரே மேடையில் இணைத்திருக்கிறது. காரணம், நாம் அனைவரும் ஒருவர் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் 1940 காலகட்டத்திலிருந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அரசியலும் மதமும் இணைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவிற்கு வந்த பிறகு மதத்தை வைத்து இந்தியாவிலே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எபிலிட்டி என்பதை மதத்தை வைத்து கொண்டு வர ஆரம்பித்தார். ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் ஈஸ்ட் பெங்காலையும் வெஸ்ட் பெங்காலையும் மதத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷ் அரசு பிரிப்பதற்கு தீர்மானித்த பொழுது அதை எதிர்த்து குரல் கொடுத்தவர், ஹிந்து மகாசபையினுடைய தலைவராக இருந்தவர், ஹிந்து வேண்டும் முஸ்லீம் வேண்டும் என்று எதிர்த்து குரல் கொடுக்கவில்லை, ஹிந்து முஸ்லீமாக
பெங்காலை பிரிக்கின்றீர்கள் என்று குரல் கொடுத்தவர் ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள். அதன் பின்பு இந்து மகாசபா ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் நேர் அவர்களுடைய கேபினட்டிலே அமைச்சராக இருந்தவர். அதன் பின்பு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர், ரிசைன் பண்ணி வெளியே வந்தவர். 1952 காலகட்டத்தில் ஜனசங்கத்தை உருவாக்கியவர். அதன் பிறகு தொடர்ந்து ஜனசங்கம் என்பது தமிழகத்தில் அதனுடைய முதல் தலைவராக, தமிழகத்தில் ஜனசங்கத்தினுடைய முதல் தலைவராக இருந்தவர் ஒரு கிறிஸ்தவர், வி கே ஜான் அவர்கள். வி கே ஜான் அவர்கள் தான் இன்னைக்கு முன்னோடி. பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு முன்பு தமிழகத்தில் ஜனசங்கம் இருந்ததுன்னா அதனுடைய முதல் தலைவரே வி கே ஜான் அவர். அதன் பின்பு 1980 காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியாக அது மாறி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே ஆட்சியில் இருக்கு. இந்த சரித்திரம் நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் எலெக்ஷனுக்காக, பாலிடிக்ஸுக்காக, அரசியலுக்காக மதம் என்பது உள்ளே வந்துவிட்டது. அதுவும் குறிப்பாக எமர்ஜென்சி காலகட்டத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் முதன் முதலாக திருத்த முயற்சி செய்தார். பிரியாம்பில் முதன் முதலாக செக்குலர் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் செக்குலர் நாடாகத்தான் இருந்தது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, மதத்தை வைத்து யாரும் அரசியல் செய்யவில்லை. ஆனால் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட மிக முக்கியமான அந்த 42nd அமெண்ட்மெண்ட்ல பாராளுமன்றத்தில் எந்தவித எம்பிக்களும் இல்லாமல் எமர்ஜென்சி போடப்பட்ட காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த முக்கியமான அமெண்ட்மெண்ட்ல தான் பிரியாம்பில் செக்குலர் என்கின்ற வார்த்தையை கொண்டு வரப்பட்டது. அன்னைக்கு இருந்து இந்தியாவில் எல்லாமே பேசுற செக்குலர்னா என்ன என்பது ஒரு குழப்பமான ஒரு வார்த்தை. இப்ப அண்ணாமலை மேடையில் இருக்காரு, ஜியர் ஐயா மேடையில் இருக்காங்க, ஷேக் தாவூத் ஐயா இருக்காங்க, ஜெய்சிங் அவங்க இருக்காங்க. அவர்களுடைய மதத்தினுடைய அடையாளத்தை என் மேல் நான் போட்டுக்கொண்டால் தான் அண்ணாமலை செக்குலரா, இது ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட். இல்லை அண்ணாமலை அண்ணாமலையாக இருப்பான், ஜெய்சிங் ஜெய்சிங்காக இருப்பார், ஷேக் தாவூத் அவர்கள் ஷேக் தாவூதாக இருப்பார், ஜியர் அவர்கள் ஜியராக இருப்பார், அவருக்கு நான் போய் ஒரு திருநூறு வைக்க மாட்டேன், அவர்களுடைய மத சடங்கை நான் வந்து ஸ்டேஜில் காட்ட வேண்டும் என்பதற்காக காட்ட மாட்டேன். நான்கு மதத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நாங்கள் நான்குமே எங்களுடைய மத சடங்கு பாரம்பரியத்தை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் எந்த விதத்திலும் ஒரு மதம் இன்னொரு மதத்துக்கும் தாழ்வு இல்லை என்கின்ற மனப்பான்புடன் அமர்ந்திருக்கின்றோம், இது செக்குலரா என்று. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இரண்டாவது தான் செக்குலர் என்று சொல்கின்றோம். மதசார்பு இல்லை என்று சொன்னால் எங்களை பொறுத்தவரை இரண்டாவது, முதல் கிடையாது. இதற்கு முன்பு இஸ்லாமிய சகோதரர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் விருந்த கொண்டாடுச்சு. இஃப்தார் விருந்த கொண்டாடும் பொழுது எல்லா நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் வந்திருந்தார்கள், சகோதர சகோதரிகள் வந்திருந்தார்கள். நூல் இருக்க வேண்டும். எப்ப ஒரு அரசியல்வாதி வாக்குக்காக ஓட்டுக்காக தன்மேல் வைத்துவிட்டு அந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் அதை மறந்து மதத்தை வைத்து அரசியல் என்பது, அதை வைத்து மதத்தை வைத்து அரசியல் இல்லை. அந்த ஒரு மணி நேரம் போட்டோவுக்காக, வீடியோவுக்காக, நிகழ்வுக்காக, பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு முன்பு நடிப்பதற்காக அரசியல் தலைவர்கள் கட்சி நண்பர்கள் இன்னொரு மதத்தினுடைய சடங்குகளை தம் மேல ஒரு மணி நேரம் சுமக்க ஆரம்பிச்சான். அதே போல் இல்லாதவர்களை பார்த்து நீ கிறிஸ்தவனுக்கு எதிரி, நீ இஸ்லாமியத்திற்கு எதிரி என்று ஒரு பட்டம் வைத்தார். இது தமிழகத்தில்தான் நடக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நான் இஃப்தாருக்கு போனேன், நான் இஸ்லாமிய பெருமக்கள் மிகுந்த ஒரு மரியாதையோடு கண்ணியத்தோடு மேல எல்லாமே அணிஞ்சிருக்கிறான், அன்னைக்குள்ள எல்லாமே அணிஞ்சிருக்கிறான். அதை நீ போடல, அப்ப நீ இஸ்லாமிய மக்கள் நீ ஏத்துக்கல அப்படிங்கறத நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படி நீ போட்டா தான் நீ உண்மையாலுமே எல்லா மதத்தையும் அரவணைக்கக்கூடியவன், அதை ஏத்துக்க மாட்டேன். அப்படி போட்டுக்கிட்டு ஓட்டுக்காக நடிக்க வேண்டும் என்பதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியில அடுத்த தலைவர் இந்தியாவில் எல்லா மதத்திலிருந்து வருவார்கள், இது ஒரு மதத்துக்கு சொந்தமான கட்சி இல்லை. அப்படி வரும் பொழுது அந்த மதத்தை சார்ந்த தலைவர் வந்தாலும் கூட அந்த மதத்தை அவர் திணிக்க போறது, இந்து மதத்திலிருந்து ஒரு தலைவர் வந்தாலும் இந்த மதத்தை திணிக்க போடுது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அற்புதமான ஒரு விஷயம். இதை புரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு நேரமாகும், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஏன்னா மக்கள் காட்சியை பார்க்குறாங்க, ஊடகத்தை பார்க்குறாங்க, போட்டோவை பார்க்குறாங்க, நோன்புல தலைவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்குறாங்க, கிறிஸ்மஸ் விழாவில் எப்படி இருந்தாங்கன்னு பார்க்குறாங்க. இது மக்களுக்கு புரிவதற்கு கொஞ்சம் நேரமாகும். அதுவரை கட்சி கடுமையாக வேலை செய்ய வேண்டும், அனைத்து மக்களையும் அரவணைக்க வேண்டும். உண்மையான செக்குலரிசம்னா என்ன, மதச்சார்பின்மை உண்மையாலும் என்ன அப்படிங்கிறத காட்டுவதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அது கிடையாது, நாம் ஏற்கனவே பேசியது போல் அது செக்குலரிசம் கிடையாது, அது மதச்சார்பின்மை கிடையாது, இதுதான் என்று சொல்வதற்கு நேரமா. அதை மிக திறமையாக நம்முடைய அணி ஷேக் தாவூதையா சொன்னாங்க, இந்தியாவில் மெஜாரிட்டி மைனாரிட்டி என்று யாரும் கிடையாது, நான் ஒப்புக்கொள்கின்றேன்.
ஏனா ஒரு மாநிலத்துல மைனாரிட்டியா இருக்கறவங்க இன்னொரு மாநிலம் போனா மெஜாரிட்டி. வெள்ளூர் இப்ராஹிம் அண்ணா பேசுனாங்க, மணிப்பூர் போனா 52% அங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அங்க கிறிஸ்தவர்கள் மெஜாரிட்டி, இந்து மக்கள் அங்க மைனாரிட்டி. கோவா போயிட்டோம்னா 26% அங்க கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார். இப்ப இந்தியாவுக்குள்ள ஒரு தொகுதி ராம்பூர் என்கிற தொகுதி எடுத்துக்கிட்டா அங்க இஸ்லாமியர்கள் மெஜாரிட்டி, இந்து மைனாரிட்டி. சோ மெஜாரிட்டி மைனாரிட்டிங்கிறது எந்த கான்டெக்ஸ்ட்ல பேசுவீங்க? ஒரு தாலுக் அளவுல பேசுவீங்களா, கிராம அளவுல பேசுவீங்களா, ஒரு நாடு அளவுல பேசுவீங்களா, இல்ல மாநில அளவுல பேசுவீங்களா? அதனால மெஜாரிட்டி மைனாரிட்டி என்பதை தாண்டி இந்திய மக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், போலி அரசியலை உடைக்க வேண்டும், போலி முகத்திரையை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வேட்டிகன் சென்ற பொழுது அவர் கொடுக்கப்பட்டிருந்த நேரம், அதாவது நம்முடைய அரசு அங்க போய் இவ்வளவு நேரம் சந்திக்கலாம் அந்த குறிப்பில் இருந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் தான். ஆனா போப்போடு நம்முடைய பிரதமர் அவருடைய நிகழ்ச்சி முடியும் பொழுது 1 மணி நேரம் 10 நிமிஷம், 1 மணி நேரம் 10 நிமிஷம் நாட்டினுடைய பிரதமர் அவர்களும் போப்பும் பேசிவிட்டு பிரதமர் சொன்னாங்க, எங்களுடைய இந்திய நாட்டிற்கு போப்பை நாங்கள் அன்போடு வரவழைச்சிருக்கோம், வரவேற்கிறோம், அழைப்பு விடுத்திருக்கின்றேன், போப் அவர்களும் கூட வருவதா சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு வேட்டிக்கன் ஒரு செய்தி குறிப்பில் தெரிவித்தாங்க, இந்தியா வருவதற்காக போப் அவர்களும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. இது 30 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் பல அரசியல் நடந்திருக்கு. 2020 முன்னாடி எத்தனை முறை நம்முடைய பிரதமர்கள் சென்றிருக்கின்றார்கள், எத்தனை முறை வேறு மதத்திலிருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தலைவரை பார்த்துருக்காங்க அந்த மதகுருமார், எத்தனை முறை இந்தியாவுக்கு வர சொல்லியிருக்காங்க, எத்தனை முறை அவர்களும் வருவதாக ஒப்படுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இன்னைக்கு சொல்றாங்க இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக், அதை வந்து பிஜேபி எடுத்துருச்சு, தமிழ்நாட்டில் சில கட்சி சொல்றாங்க, அதனால் பிஜேபி வந்து இஸ்லாமிய மதத்திற்கு எதிரான கட்சி. இந்தியா இப்பத்தாங்க எடுத்துச்சு, பாகிஸ்தான் எப்பவோ எடுத்துருச்சு, 1961 பாகிஸ்தான் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் எடுத்துருச்சு, பங்களாதேஷ் எப்பவோ எடுத்துருச்சு, ஸ்ரீலங்கா எப்பவோ எடுத்துருச்சு, இந்தோனேஷியா எடுத்தாச்சு, டர்க்கி எடுத்தாச்சு, மலேசியா எடுத்தாச்சு, அல்ஜீரியா எடுத்தாச்சு. 22 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள், இஸ்லாமிய மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள் இந்தியாவிற்கு முன்பாகவே இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் என்பதை எடுத்திருக்கின்றார். இந்தியா 23வது நாடு, இந்தியா லேட்டா எடுத்திருக்கு, இந்தியாவும் முதல்ல எடுத்திருக்கணும், ஷாபானு அவர்களுடைய கேஸும் போதே எடுத்திருக்கணும், ஷாபானுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுத்த பொழுதே எடுத்திருக்கணும். ஆனா அன்னைக்கு தான் பாராளுமன்றத்தை கூட்டி காங்கிரஸ் கட்சி சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்டுக்கு எதிராக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஷாபான் அவர்களுக்கு அநியாயம் செய்தது. அதற்கு ஒரு நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் 1950 குஜராத்தில் பிறக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதி, அந்த மனிதன் டெல்லியில வந்து அமர வேண்டும் என்கின்ற விதி, அந்த மனிதன் தன்னுடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்காக இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் என்பதை எடுக்க வேண்டும் என்பது விதி எடுத்திருக்கின்றார். யாருக்கு எதிரான? ஆப்கானிஸ்தான்ல இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் இல்லை, ஆப்கானிஸ்தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரே நாளில் இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் கொடுக்க முடியாது, ஒரே நாள்ல தலாக் 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 என்று 3 முறை ஒரே நாள்ல சொல்றதுல இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக் உடனடியா. அப்படி சொன்னீங்க அவசரமா இருக்குன்னா ஆர்பிட்ரேஷன் கவுன்சிலுக்கு போக வேண்டும் என்று ஆப்கானிஸ்தான்ல சட்டம் இருக்கிறது. இது என்ன பேசுறாங்க? புரிதல் கிடையாது, புக்கு படிக்கிறது இல்ல, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியறது இல்ல, கும்மிடி பூண்டியிலிருந்து சென்னைக்குள்ளே அமர்ந்து கொண்டு அரசியல் செய்கின்றார். உலகத்தில் எப்படி போகுது? நம்மை விட அதிகமாக இஸ்லாமியர்கள் இருப்பது இந்தோனேஷியா, இந்தியா 2வது பெரிய நாடு, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு, இந்தோனேஷியாவில் ட்ரிபிள் தலாக், இன்ஸ்டன்ட் ட்ரிபிள் தலாக். இதெல்லாம் புரிய வைப்பதற்கு நேரமாகிறது. மக்களுக்கு 70 ஆண்டு காலமாக நிறைய பொய்யை பேசி விதைத்திருக்கின்றார். அதை ஒன்னொன்னா களையெடுத்து ஒரு பொய்யை பிடுங்கி உண்மையை சொல்வதற்கு கொஞ்சம் நேரமாக கொண்டிருக்கிறோம். அது நிச்சயமாக 2024 மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு. அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பெரிய நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும் என்கிற ஆசை நடக்கும். ஆனால் இன்னைக்கு மத்திய நிதியமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காங்க, 6:30 கட்சியினுடைய அலுவலகத்துக்கு வர்றாங்க, 1 மணி நேரம் கட்சி தலைவர்களோட பேசுறாங்க. அதை மேடையிலிருந்து நான் கேட்டுட்டு இருந்தேன், எங்க கிளம்பிட்டாங்களா வர்றாங்களான்னு. அதனால் நானும் வேகமாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய அடுத்த நிகழ்ச்சியில பங்கேற்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அது ஒரு துரதிருஷ்டம். இருந்தாலும் ஒரு தலைவராக இருக்கும் பொழுது எல்லோரையும் பார்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அதனால் இந்த மேடையிலிருந்து நான் சென்றாலும் கூட இங்கே வந்திருக்கக்கூடிய 3 தலைவர்களையும் அன்பான வேண்டுகோள், நீங்கள் கடைசி வரை இருந்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி கொடுக்குறாங்க, உதவி செய்கிறோம், அனைத்தும் செய்கின்றோம், நீங்கள் இருந்து செய்ய வேண்டும். மாநில தலைவராக என்னுடைய கடமையை செய்வதற்கு இங்கிருந்து வேகமாக செல்லுகின்றேன். அதே நேரத்தில் பத்திரிகையாளர் நண்பர்களை சந்திக்க முடியாது, பட் இருந்து பத்திரிகையாளர் நண்பர்கள் என்ன கேட்பாங்கிறதுக்காக இந்த மேடையிலிருந்து பதிலை அவங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன். இந்திய அரசியலிலே முதல் முறையாக ஒரு மனிதன் கவுன்சிலர் கிடையாது, இந்திய அரசியலிலே முதல் முறையாக ஒரு மனிதன் பஞ்சாயத்து தலைவர் கிடையாது,
ஒரு மனிதன் எம்எல்ஏ கிடையாது, ஒரு மனிதன் எம்பி கிடையாது, அரசு பணத்திலிருந்து ஒரு ரூபாய் எனக்கு வரல, இந்த மனிதனுக்கு வரல. இந்த மனிதனுக்கு திமுக கேள்வி கேட்க, திமுக எப்படி விஷயம் பாரு, திமுக கேள்வி கேட்குது, என்னையா நீ போட்டிருக்கிற சட்டை விலை என்ன, நீ வர்ற கார் விலை என்ன, நீ கட்டியிருக்கிற வாட்ச் விலை என்ன, நீ போட்டிருக்கிற செருப்பு விலை என்ன கேட்க ஆரம்பிக்கிறான். இதை நான் வரவேற்கின்றேன். இது நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் வந்திருக்கின்றேன், இதற்காகத்தான் ஒன்றரை ஆண்டுகள் காத்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் இந்திய அரசியலில் யாரும் செய்யாததை ஒரு மாநில தலைவராக நான் செய்வதற்கு துணிந்திருக்கின்றேன். தமிழ்நாடு முழுவதுமே நாம் ஆரம்பிக்கப் போகின்ற அந்த நடைப்பயணம், இன்னும் ஒரு நம்ம கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லுவாங்க, முறைப்படி அறிவிப்பு செய்வாங்க, மிக விரைவில் 234 தொகுதிகளுக்கும் நடக்க இருக்கின்றேன், மக்களை சந்திக்க இருக்கின்றேன், எல்லா ஆலயங்களுக்கும் செல்ல இருக்கின்றேன், அனைத்து விதமான மக்களையும் சந்திக்க இருக்கின்றேன். ஆனால் என்னுடைய நடைப்பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக எலெக்ஷன் கமிஷன்ல அபிடவிட் கொடுத்தோம், அது ஒரு பக்கம், எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்த அபிடவிட்டை தாண்டி நான் எப்பொழுது ஐபிஎஸ் அதிகாரியாக 2010-11 அரசில் சேர்ந்தனோ அன்னையிலிருந்து என்னுடைய வங்கி கணக்கை முழுவதுமாக தமிழக மக்களுக்கு நான் ஒப்படைக்கின்றேன். கடந்த 13 ஆண்டுகளாக எதற்காக நான் செலவு செய்தேன், எந்தெந்த பொருளை வாங்கினேன், எப்படி செலவு செய்தேன், கிரெடிட் கார்டுக்கு மாசம் மாசம் எவ்வளவு பில் கட்டின, அனைத்தையும் ஓபன் பண்ணி பாத யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது, நடைப்பயணம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வெப்சைட்ல இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பக்கம் வரும். அந்த வெப்சைட்ல என் வாழ்க்கையை சார்ந்த, என்னை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் ஒளிவு மறைவு இல்லாமல் தமிழக அரசியலே முதல் முதலாக, 70 ஆண்டுகால அரசியல் வரலாற்றிலே முதன் முதலாக என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தமிழக மக்களுக்கு திறந்து காட்டப் போகின்றேன். நான் 500 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு போயிருந்தா கூட அது பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க பார்க்கலாம் இருக்கும். இது கடினம் தான், இது யாரும் செய்யவில்லை தான், இதுல பிரைவசி இஷ்யூஸ் இருக்கு. என்னுடைய மனைவி என்னை விட 7 மடங்கு சம்பாதிக்கிறாங்க, ஐஐஎம் பெங்களூர்ல படிச்சிருக்காங்க, நான் ஐபிஎஸ்ல சம்பாதிச்சதை விட அவங்களுடைய மாச சம்பளம் 7 மடங்கு. அவரையும் இதுக்குள்ள இழுத்து வர வேண்டிய கட்டாயம், வேற வழி இல்லை. அவர் புகைப்படத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. என் குடும்பம் என்பது அரசியலிருந்து தூரம் இருக்க வேண்டும் என்பதற்காக எங்கேயும் ஒல்லாம் கூட போறதில்லை. கட்சி தலைவர் ஆன பிறகு நானும் என்னுடைய மனைவியும் ஒன்றாக ஒரு பொதுவிழா போறதை கூட அவாய்ட் பண்றோம், அங்க யாராச்சும் போட்டோ எடுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். குடும்ப உறவினர்கள் திருமணத்துக்கு சென்றதில்லை, ஒன்றாக எல்லாம் தனித்தனியாக தான் போறோம். எங்கேயும் அவர் வரக்கூடாது, அவரோடு நான் இருக்கக்கூடாது, ஏன்னா அவருடைய வாழ்க்கை அவருக்கு முக்கியம். நான் அரசியல் இருக்கே என் மேலே சேர்த்த வீசுறாங்க, அந்த சேரு அவர் மேல் படக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றேன், என்னுடைய மனைவி மீதும் குழந்தை மீதும். ஆனால் வேறு வழி இல்லை, ஆனால் வேறு வழி இல்லை. 13 ஆண்டுகள் முழு வாழ்க்கையை திறந்து காட்டேன். எலெக்ஷன் கமிஷன் கேட்கறது 10% தான், ஆனால் நான் கொடுக்க போறது 100%. அதில் எனக்கு பிடித்த சில பொருளை வாங்கியிருக்கேன். ரஃபேல் வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஃபேல் விமானம் வர வேண்டும் என்று ஒரு போலீஸ் அதிகாரியாக எதிர்பார்த்தவன் நான், இந்த அரசியல் கட்சியில் சேர்ந்த பிறகு பல ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் பேசினவன் நான். அது வந்தால் மட்டும்தான் ஒரு பக்கம் சைனா ஒரு பக்கம் பாகிஸ்தான், அந்த ரெண்டு பேர்த்துக்குமே உளவாளிகளாக சில அரசியல் தலைவர்கள் தமிழகத்திலேயே ஒளிஞ்சிருக்காங்க. இந்த ரஃபேல் விமானம் வேண்டாம் என்று சொல்கிறவங்களுடைய பட்டியெல்லாம் நீங்கள் திறந்து பார்க்கணும். ரஃபேல் விமானம் வர வேண்டும், அந்த ரஃபேல் விமானம் சம்பந்தப்பட்ட அந்த வாட்சை கட்டணுங்கிற ஆசை கட்டியிருக்கு. அதனால் அரசு பணம் 1 ரூபாய் வாங்காதவங்கிட்ட, அரசு பதவியில் இல்லாதவங்கிட்ட, கவுன்சிலராக கூட இல்லாதவங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கேள்வியை வரவேற்று என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக திறந்து உடனடியாக நம்ம கட்சியிலிருந்து அறிவிப்பு வரும், இதை கொடுத்து விட்டுத்தான் என்னுடைய நடைப்பயணம் ஆரம்பிக்கும் என்று சொல்லி இப்ப இன்னும் ஒரு படி முன்னாடி போறோம். நான் கோபாலபுர குடும்பத்தை எதிர்க்கிறேன், உங்களுக்கு தெரியும், அதாவது ஒருத்தர் மட்டும் எதிர்க்கல, மருமகன் எதிர்க்கிறேன், பையன் எதிர்க்கிறேன், பொண்ணு எதிர்க்கிறேன். அப்ப நாளைக்கு அண்ணாமலை என்ன குடும்பம் எப்படி, எலெக்ஷன் கமிஷன்ல குடும்பத்தை பத்தி எல்லாம் கொடுக்க மாட்டேன், குடும்பத்தினுடைய சொத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் திறந்து காட்டுகின்றேன். என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என் கூட பிறந்தவங்க, நான் திருமணம் செய்தவர், அவர்கிட்ட மட்டும் பெர்மிஷன் வாங்கணும், அவர் பிரைவசி கொஞ்சம் சென்சிட்டிவ், அவருடைய தந்தை தயார் அவர்கிட்ட அனுமதி வாங்குறேன், எனக்கு கூட பிறந்த அக்கா இவங்க தான் என்னுடைய ரத்த சொந்தங்கள். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அதே கம்ப்ளைண்ட் எம்எல்ஏ வரக்கூடாது. அதனால எலெக்ஷன் கமிஷன் நீங்க கொடுத்தீங்க, ஆனால் எலெக்ஷன் கமிஷன்ல இவங்களதெல்லாம் கொடுக்கல, டெய்லி பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்கல, எவ்வளவு செலவு பண்ணுன்னு கொடுக்கல, பணம் எங்கிருந்து வருதுன்னு கொடுக்கல,
எவ்வளவு சம்பாரிச்சன் கொடுக்கல, எவ்வளவு செலவு பண்ணன் கொடுக்கல, பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பேலன்ஸ் இருந்துச்சு மட்டும்தான் கொடுத்து. ஆனா அனைத்தையும் திறந்து காட்டுகிறேன். நான் திமுக காரங்கிட்ட நீங்க கொடுங்கன்னு நான் கேட்கல, அவங்களுக்கு விட்டது, அவங்களுக்கு விட்டது, நான் கேட்க மாட்டேன், கேட்க கூடாது. ஏன்னா அவங்களுடைய பிரைவசி அதுல இருக்கும், சில பேர் இருக்கும், அதை பத்தி நான் கேட்கல. அந்த குடும்பத்துல தவறு செய்யாத சில பேர் இருப்பாங்க. ஆனா நேர்மையான அரசியலை முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் நேர்மையான அரசியலுக்காக செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த காரணத்தினால் என்னுடைய குடும்பத்தை சார்ந்த, என்னை சார்ந்த முழுவதையும் திறந்த புத்தகமாக காட்டி விடுகின்றேன். அது மற்ற கட்சி நண்பர்கள் அதற்கு தயாரா இருந்தா சந்தோஷம். இது போட்டி கிடையாது, பொறாமை கிடையாது. அண்ணாமலை செஞ்சாரு, நீங்க செய்யுங்க, நான் வற்புறுத்தல. அண்ணாமலை செய்யறாரு, ஏன்னா அண்ணாமலை நேர்மையான அரசியலை பத்தி பேசும் பொழுது அண்ணாமலை இதை செய்தால் மட்டும்தான் மக்கள் நம்புவார்கள். அதனால் நான் செய்ய அது மக்களுக்கு விட்டு விடலாம். அதனால பத்திரிகை நண்பர்களுக்கு தேவை, அதனாலதான் அதை பேசிட்டேன். நான் பிரஸ் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை, நாளை மறுதினம் நான் சந்திக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அரங்கில் இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே இன்று சரித்திரத்தில் அமர்ந்திருக்கிறேன். சரித்திரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சமத்துவ கிறிஸ்துமஸ், பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு இஃப்தார் நோன்பு, அடுத்து பாரதிய ஜனதா கட்சி பொங்கல், தமிழகம் முழுவதுமே இப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறாளுங்க. நான் தமிழகத்தில் யாராச்சும் பொய் சொல்றாங்க, பாரதிய ஜனதா கட்சி வந்துச்சுன்னா கலவரம் வந்துடும் சொன்னாங்கன்னா ஏற இறங்க பாருங்க, கேட்டுக்குங்க, சிரிச்சுக்குங்க, அந்த இடத்துட்டு போயிடும். கடைசியாக பாரதிய ஜனதா கட்சி மேல் இருக்கக்கூடிய இந்த அபாண்ட குற்றச்சாட்டு என்பது இது மட்டும்தான். நேர்மையை கொண்டு வந்தாச்சு, ஒளிவு மறைவில்லாத அரசியலை கொண்டு வந்தாச்சு, அனைவருக்கும் வாய்ப்பை உருவாக்குறோம். பட்டி தொட்டி எல்லாம் கிராமம் கிராமமாக பயணித்து இளைஞர்களை மேலே கொண்டு வருகின்றோம், பெண்களை கொண்டு வர்றோம். கடைசியாக இந்த ஒரே ஒரு கருத்து மட்டும்தான் ஏதோ இடத்துல இடிச்சுட்டு இருக்கு, அதையும் பார்ப்பேன். பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதுமே ஆட்சி எப்படி செய்து சிறுபான்மை மக்களுக்கு எப்படி ஒரு பாதுகாவலனாக தொடர்ந்து இருக்குதுன்னு பார்ப்போம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால்தான் இன்னைக்கு இந்த மைக்கில் நான் சொல்றேன், தமிழகத்தில் ஜாதி கலவரம் என்பது அடங்கும். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் ஹிந்து சமுதாயத்தில் இருக்கிற ஜாதி கலவரம் அடங்கும். நீங்க இஸ்லாமியெல்லாம் மறந்துடலாம், கிறிஸ்தவ பத்தி நான் பேசவே வேண்டாம், எதுவும் நடக்காது. ஹிந்து சமுதாயத்திற்குள்ள ஜாதிகளை ஊக்குவித்து குளிர்காய்ந்து ஒருத்த இன்னொருத்தனை வெட்டி இன்னொருத்தனை தலையை ரோட்ல தூக்கிட்டு போய் 70 ஆண்டு காலம் ஜாதியை வைத்துத்தான் திராவிட அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வந்தால் மட்டும்தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு என்பதை தாண்டி சாதி அரசியல் என்பது தமிழகத்தில் இல்லாமல் போகும் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த மேடையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு நன்றி சொல்லி நான் அமைதியாக இங்கேருந்து சென்று வருகின்றேன். நீங்க அப்படியே உட்கார்ந்துருக்கணும், என் கூட யாரும் வரக்கூடாது, பெரியவங்க இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியை இதே போல நீங்க எடுத்துட்டு போகணும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த தேசிச்சரன் அக்கா, இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். கோலாஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.